वेलकम बैक फ्रेंड्स वेलकम टू टेक्विटा चैनल इनफिनिटिव फ्रेसेस पातीटर सर ओके इनफिनिटिव फ्रेसेस वो फर्स्ट ऑफ ऑल वो नउन नउन फ्रेसेस वो इनफिनिटिव फ्रेसेस डीप काइंड ऑफ क्लासिफिकेशन अदर टाइप सो अंत इनफिनिटिव फ्रेसेस वो यदि वो सेन्टन वो वह मेरजा वर्द वाई अब कर्स्ट ऑफ ऑल द सब्जेक्ट ऑफ द सेन्टन ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் அது கண்டிப்பாக வரும் சரிங்களா சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஸோ நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரையும் அந்தந்த டாப்பிக்கை கொடுத்து அதிலே ஒரு உதாரணங்கள் கொடுத்துருவோம் இப்போ இந்த டீப் டிஸ்கஷன் போகிறதில்ல இந்த கிளாஸ் சரியா ஸோ சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் எப்படி வரும் உதாரணத்துக்கு பாருங்கள் டு ப்ரொவைட் ஃப்ரீ எஜுகேஷன் இஸ் வாட் we want to do now to do அது போதும் பாருங்க எப்படி இருக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாதிரி இருக்கும் வாட் வி வாண்ட் டு டூ டு ப்ரொவைட் ஃப்ரீ எஜுகேஷன் ஆனால் நல்லா அது ஓரளவுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா இந்த வாட் வி வாண்ட் டு டூ அப்படிங்கிறது என்ன அர்த்தங்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு ஏன்னா வாட்டுக்கு பக்கத்தாப்பில் டூவோ டிட்டோ வல்ல சரிங்களா அப்போ வி வாண்ட் டு டூனா நாம் செயலை செய்ய வேண்டும் அப்போ அதுக்கு முன்னாடி வாட் வந்திருக்குன்னா என்னவென்றுன்னு மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா நாம் என்ன செய்ய என்ன செயலை செய்ய வேண்டும் என்றால் டு ப்ரொவைட் ஃப்ரீ எஜுகேஷன் இலவச கல்வி வழங்க வேண்டும் வழங்குவது தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது முக்கியம் இல்லை இந்த டாபிக் முக்கியம் இல்லை ஸோ டு ப்ரொவைட் ஃப்ரீ எஜுகேஷன் And this part is a very important one seringla so to provide free education to provide nalla parunga to ku pakkathula provide ngiradhu verb so adu infinitive verb adukku pakkathaapla enna provide pannum ngirappa free education varudhu so object of the verb so idu vande or infinitive phrase but itself acting as a subject of the sentence because parunga indha phrase complete a or subject idu be verb the rest of the sentence புரிஞ்சுட்டிங்களா திட் இஸ் த மெயின் பாயிண்ட் ஓகேவா அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் டு ட்ராவல் த வேர்ல்டு இஸ் மை கோல் சில பேருக்கு இது ஒரு பெரிய ஊர் சுற்றுறது ட்ரெயினில் காரில் இதில் இப்போ சுற்றுறது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு அது ரொம்ப அலர்ஜி மாதிரி பிடிக்கவே பிடிக்காது இவருக்கு வந்து உலகத்தை சுற்றுறதுங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய கோல் ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் ஆனால் இந்த சென்டென்ஸில் எப்படி டு ட்ராவல்ங்கிறது இன்ஃபினிட்டிவ் வேர்பு பக்கத்தில் என்ன ட்ராவல் பண்ணணும் எதை ட்ராவல் பண்ணணும் வேர்ல்டை ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்பு ஸோ கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் ஸோ இது வந்து சப்ஜெக்டாக வந்திருக்கு எப்படி நம்ம சப்ஜெக்டாக வந்துருக்கு கண்டுபிடிக்கிறோம் இப்போ இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸஸ்லாம் நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் இது சப்ஜெக்ட்டுங்கிறதே உங்களுக்கு புரியும் எஸ்விசிங்கிறது எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி சரியா ஸோ இந்த இஸ்ஸு வந்து வேர்பு அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளது தான் சப்ஜெக்ட் இந்த ஏரியாவை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க சப்ஜெக்ட்டுன்ட்டு உங்களுக்கு அது தெரிஞ்சால் தான் டு ட்ராவலுங்கிறப்ப இன்ஃபினிட்டிவ் வேர்பு த வேர்டுங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் த இன்ஃபினிட்டிவ் ஸோ டு ட்ராவல் த வேர்டுங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸுங்கிறது ஒன் ஆஃப் த நவுன் ஃப்ரேஸ் ஸோ நவுன் ஃப்ரேஸ் இட் வந்து என்னவாக வரும் சப்ஜெக்டாக வரும் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகே தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப் என்ன பண்ணோம் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப்லேயும் வரும் சாதாரண வேர்ப்லேயும் வரும் பார்ப்போமா எப்படின்னு வி நீட் டு லிசன் வி நீட் டு லிசன் to our elders in the sentence la pathina we ingirathu simple subject seringla idu verb so to listen girathu infinitive verb so to our elders ingirathu to listen to our elders abingirathu object of the verb edhila varudhu infinitive phrases la varudhu seringla konjam puriyadha maari irukum adutha class la vandu detail la onnu onni paakumbodhu puriyum ipodiki neenga
இந்த ஏரியா வந்து என்னவாக இருக்குது, இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸாக இருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுங்க. சரிங்களா, டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்த கிளாஸில். மை சிஸ்டர் வாண்ட்ஸ் டு ஓப்பன் எ ஸ்கூல் ஃபார் தி புவர்ஸ், புவர் ஏழைகளுக்காக ஒரு ஸ்கூலை திறக்க வேண்டும் என்று என் சகோதரி விரும்புகிறாள். சரிங்களா, ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மை சிஸ்டர் இஸ் சப்ஜெக்ட், வான்ஸுங்கிறது வேர்ப், ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப். இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேசஸுங்கிறத நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்புங்கிறது சிம்பிள், நீடுக்கு பக்கத்தாப்பில் என்ன 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 வேணும் உங்களுக்கு, கேள்வி அதானுங்க. ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வி நீடு டு லிசன் டு அவர் எல்டர்ஸ், தமிழ் என்ன அர்த்தம், நாம் நம்முடைய பெரியவர்களை நாம் அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது அது முதல் அர்த்தம். என்னத்தை கேட்கணும், நாம் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். புரியாத மாதிரி இருக்கும், நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இதோடைய ஆப்ஜெக்ட் இது. பட் இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தா டு லிசன் இன்ஃபினிட்டிவ் வேர்ப், இது ஃப்ரேஸ், மாடிஃபை பண்ணக்கூடிய ஃப்ரேஸ். ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸாக வரும். ஸோ அதே போல் தான் இதுவும். சரிங்களா, தென் தேர்ட் ஒன் வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். எல்லாம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன், டைமில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு இதை முடிக்கிறேன். எனக்கு என்ன தேவைன்னா நான் சந்தோஷமாக இருக்கணும். ஆல் ஹி வாண்டட் வாஸ் டு சீ மீ ஹாப்பி. ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும் இந்த சென்டென்ஸ் பாருங்கண்ணா. ஆளுங்க, ஆல் ஹி வாண்டட் வாஸ் டு சீ மீ ஹாப்பி. அவனுக்கு என்ன தேவைப்பட்டது என்றால் என்னை சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்பது தான் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். சரிங்களா, ஸோ இந்த சென்டென்ஸில் இது தான் வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இந்த சப்ஜெக்டுடைய காம்ப்ளிமெண்ட் இது. சரிங்களா, ஸோ பட் இட் செல்ஃப் ஆக்டர்ஸ் டு சீங்கிறது இன்ஃபினிட்டிவ் வேர்பு, பக்கத்தாப்பில் மீங்கிறது, ஸோ மீ ஹாப்பிங்கிறது இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாடிஃபை பண்ணுது. சரிங்களா, டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் அது புரிய வரும். 7:15 ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இதில் சம்மந்தமாக என்ன ஒரு டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.